ஓம் சாந்தி. 5/9/2021 அவ்வக்தமாப்தாதா ரிவைஸ். 15/3/1988 புதிய உலகத்தின் சித்திரத்திற்கு ஆதாரமாக இருப்பது தற்போதைய உயர்ந்த பிராமண வாழ்க்கையாகும். எதிர்காலத்தினுடைய படத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான ஆதாரம் இந்த சங்கம் யுகத்தில் பாவா சங்கல்பம், பேச்சு, செயல் இவை அனைத்தையும் உயர்வா வச்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது என்னன்னாங்கிறது இப்போ கேட்கலாம். இன்று உலகை படைக்கும் உலகத்தின் உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கும் பாப்தாதா தமது உயர்ந்த பாக்கியத்தின் சித்திரத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் உலகின் உயர்ந்த பாக்கியத்தின் சித்திரமாக இருக்கிறீர்கள். தற்போதைய பிராமண வாழ்வின் சித்திரத்திலிருந்து எதிர்கால உயர்ந்த பாக்கியமானது தெளிவாக தெரிகிறது. பிராமண வாழ்வின் ஒவ்வொரு உயர்வான கர்மமும் எதிர்கால உயர்ந்த பலனை அனுபவம் செய்ய வைக்கிறது. பிராமண வாழ்வின் உயர்ந்த எண்ணங்கள் எதிர்கால உயர்ந்த சமஸ்காரத்தை தெளிவுபடுத்துகிறது. எண்ணங்களினுடைய ஆதாரத்தினால சமஸ்காரம் உருவாகுது. அதனால் தற்போதைய பிராமண வாழ்க்கை எதிர்கால பாக்கியம் நிறைந்த உலகின் சித்திரமாக இருக்கிறது. பாப்தாதா அப்படிப்பட்ட எதிர்கால சித்திரமாக விளங்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்களே சித்திரமாகவும் இருக்கிறீர்கள். நீங்களே எதிர்கால பாக்கியத்தின் ஆதாரமூர்த்திகளாகவும் இருக்கிறீர்கள். எதிர்கால பாக்கியத்தை உருவாக்குவதற்கு ஆதாரமூர்த்திகள் நீங்கள்தான். நீங்கள் அனைவரும் மிகவும் உயர்வானவர்கள். அப்போது உலகமும் கூட உயர்வான உலகமாக ஆகுகிறது. உங்களுடைய உயரும் கலையின் மனநிலையே உலகத்தின் உயரும் கலையாகும். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அவ்வப்போது எப்படிப்பட்ட மனநிலையை கடந்து செல்கிறீர்களோ அதன்படி உலகத்தின் நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆக எப்போவுமே நீங்கள் சிரேஷ்டமான மனநிலையில் இருந்தீர்கள் என்றால் உலகம் சிரேஷ்டமான உலகமாக எப்போவுமே இருக்கும். உங்களிடம் சத்துவ பிரதான நிலை இருந்தால் உலகமும் சத்துவ பிரதானமாக தங்க யுகமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை மாறினால் உலகமும் மாறிவிடும். அந்த அளவிற்கு நீங்கள் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறீர்கள். தற்சமயம் தந்தையின் கூடவே எவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் மிகப்பெரிய விசேஷமான பாகத்தை இந்த நேரத்தில் நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தைக்கு ஒத்துழைப்பு தருபவராகி உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவினுடைய அநேக பிரிவுகளினுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெற வைக்க நிமித்தமாக இருக்கிறீர்கள். அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தந்தைக்கு சமமான காமதேனுவாக இருக்கிறீர்கள். ஆசைகளை பூர்த்தி செய்பவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையை அனுபவம் செய்ய வைக்கிறீர்கள். அதனால் அரைக்கல்பம் அநேக ஜென்மங்கள் பக்த ஆத்மாக்களுக்கோ ஜீவன் முக்தி நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கோ எந்த ஆசையும் இருப்பதில்லை. ஒரு ஜென்மத்தின் ஆசையை பூர்த்தி செய்பவர் கிடையாது. ஆனால் அநேக ஜென்மங்களுக்கு ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையை அனுபவம் செய்ய வைப்பவர்களாக இருக்கிறீர்கள். தந்தையின் அனைத்து களஞ்சியங்களும்
அனைத்து விதமான பொக்கிஷங்களும் எப்படி சதா நிறைந்திருக்கிறதோ, அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் இருப்பதில்லையோ, அப்படி தந்தைக்கு சமமாக எப்போதும் எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். பிராமணாத்மா என்றால் பிராப்தி சுரூபாத்மா, நிறைந்த ஆத்மா. தந்தை எப்படி சதா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிறாரோ, அதே போன்று பிராமணாத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமமாக இருக்கிறீர்கள், லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் லட்சியம் வரை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். தந்தை எப்படி ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்தாலும் ஒவ்வொரு நேரமும் வரமளிக்கும் வல்லனாக இருக்கிறாரோ, அதே போன்று பிராமண ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட வல்லலாக இருக்கிறீர்கள். மாஸ்டர் வரமளிப்பவராக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பிராமண வாயுவில் சித்திரம் இருக்கிறதா? எந்த சித்திரத்தை உருவாக்கினாலும் அதில் அனைத்து விசேஷங்களையும் காட்டுகிறீர்கள் தானே? ஏதாவது ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம்னா அந்த படத்தில் சில முக்கியமான விசேஷத்தன்மை நம்ம காட்டுறோம். அதே போன்று தற்சமய பிராமண வாயுவின் சித்திரத்திலும் விசேஷங்களை தனக்குள் நிறைத்திருக்கிறீர்களா? நீங்கள்தான் மிகப்பெரிய ஓவியர்கள். நீங்கள் உங்களுடைய சித்திரத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சித்திரம் உருவான உடனேயே உலகின் சித்திரம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி அனுபவம் செய்கிறீர்கள் தானே? புது உலகில் என்ன இருக்கும் என சிலர் கேட்கிறார்கள். நீங்களே புதிய உலகின் சித்திரமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையால் எதிர்காலம் தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய நடை உடை பாவனை பார்த்து அநேகர் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை யார் பார்த்தாலும் சதா காலத்திற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும். சதா அப்படிப்பட்ட சித்திரத்தை உருவாக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை இந்த நேரம் உங்களுடைய சித்திரத்தை நீங்கள் பாருங்கள். யாராவது ஒருவர் அசாந்தியில் இருந்தார் என்றால் அவர் உங்களுடைய சித்திரத்தை பார்த்தவுடன் அசாந்தியை மறக்க வேண்டும். அமைதியின் அலைகளில் தவழ வேண்டும். அப்பிராப்தி சுரூபத்தில் இருப்பவர் பிராப்தியின் சுரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். பிச்சைக்காரராக வரக்கூடியவர்கள் நிறைந்தவர்களாக செல்ல வேண்டும். உங்கள் புன்னகை பூத்த மூர்த்தியை பார்த்து மனதில் அல்லது கண்களில் அழுகையை மறந்துவிட வேண்டும். அப்படி அவர்கள் அதை மறந்து புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிரிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் என நீங்களும் தந்தையை சொல்கிறீர்கள் தானே? பாபா சதா சிரிச்சிட்டே இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி பாபா நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே? எனவே உங்கள் வேலையை அழுகையிலிருந்து விடுவித்து சிரிக்க கற்றுக் கொடுப்பது. எனவே அப்படிப்பட்ட சித்திரதாரி சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பிராமணர்களாக இருக்கிறீர்களா? நாம் அப்படிப்பட்ட ஆதார மூர்த்திகளாகவும் வேறாகவும் இருக்கிறோம் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். கல்பமரத்தில் பார்த்தீர்களா பிராமண ஆத்மாக்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? வேரில் அமர்ந்திருக்கிறார்கள் தானே? பிராமணர்களின் வேர் உறுதியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆடாமலும் அசையாமலும் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள், வேறாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சம்பூர்ண நிலை சத்யுகத்தில் 16 கலைகள் நிறைந்த சம்பூர்ண நிலைக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்போதைய ஒரே வழி
அங்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இங்கே ஞானம், குணம், சக்திகளில் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்திருப்பது அங்கே நிறைவாக இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இங்கே தேகத்தின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருப்பது அங்கு உடலில் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அசரீரியாகும் நிலை நோயில்லாமலும் நீண்ட ஆயுளோடும் இருக்க ஆதார சுரூபமாக இருக்கிறது. இங்கே உள்ள கவலையற்ற மகாராஜா ஜீவன் அங்கே ஒவ்வொரு நொடியும் மனதின் மகிழ்ச்சிக்கு ஆனந்த வாழ்விற்கு இந்த மனநிலையில் இருப்பதன் ஆதாரத்தில் உருவாகுகிறது. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை என்ற முயற்சி அங்கு நிலையான அசையாதா குறையாத தடையற்ற சாதனங்களை பெற ஆதாரமாகவும் இருக்கிறது. இங்குள்ள பாப் தாதா அல்லது தாய் தந்தை மற்றும் சகோதரன் சகோதரி என்ற சிறிய உலகம் அங்குள்ள சிறிய உலகத்திற்கு ஆதாரமாகிறது. இங்குள்ள ஒரு தாய் தந்தையின் சம்பந்தத்தின் சமஸ்காரம் அங்கும் ஒரே உலகத்தின் உலக மகாராஜன் மற்றும் உலக மகாராணியை தாய் தந்தையின் ரூபத்தில் அனுபவம் செய்கிறீர்கள். இங்குள்ள அன்பு நிறைந்த குடும்பத்தின் சமஸ்காரம் அங்கும் ராஜா அல்லது பிரஜையாக இருந்தாலும் பிரஜையும் கூட தன்னை குடும்பத்தில் ஒருவராக நினைப்பார். குடும்பத்தில் சிநேகத்தின் நெருக்கம் இருக்கிறது, அங்கே அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் அது சிநேகத்தில் அந்தஸ்தாக இருக்கும், கூச்சமோ பயமோ இருக்காது. அதனால் வருங்கால சித்திரம் நீங்கள் தானே. எதுவரை உயர்ந்த சித்திரமாக தயாராக இருக்கிறீர்கள் என இந்த விஷயங்களையும் உங்கள் சித்திரத்தில் சோதனை செய்யுங்கள். அல்லது இப்போது வரை சித்திரத்தில் கோடுகளை வரைந்து கொண்டே இருக்கிறீர்களா? நீங்கள் திறமை வாய்ந்த ஓவியர்கள் தானே. எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோடு வரைதலேயே நீங்க இருக்கீங்களா? அப்படின்னா இதை செய்யலாமா, இப்படி இருக்கலாமா? ஒவ்வொருவரும் எதுவரை சித்திரத்தை தயார் செய்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் இதை சரியாக செய்யவில்லை, அதனால் இப்படியாகிவிட்டது என பிறர் மீது குறை சொல்ல முடியாது. உங்கள் சித்திரத்தை நீங்களே உருவாக்க வேண்டும். மற்ற எல்லா பொருட்களும் பாப் தாதாவிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த குறையும் இல்லை தானே. இங்கும் கூட அத்தகைய ஒரு விளையாட்டு கற்பிக்கிறீர்கள் தானே. அந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ஸ்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த மாதிரி விளையாட்டு நீங்க காட்டுறீங்கல்ல, எல்லா விதமான பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த டைமுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு படத்தை உருவாக்கிடணும். நம்ம அந்த மாதிரி எடுக்கிறது போல சொல்றது போல இப்ப பாபா சொல்றாரு. இங்கும் கூட அந்த மாதிரியான ஒரு விளையாட்டை நீங்க காட்டுறீங்க இல்லையா, அதில் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி நீங்க கொடுத்துடுறீங்க. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பெறுவது செய்பவரை பொறுத்திருக்கிறது. நீங்க அந்த கேம்ல அந்த காம்படிஷன்ல எத்தனை சார்ட் பேப்பர் வேணுமானாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படி சொல்வீங்க. அப்ப அந்த செய்யக்கூடியவர் நல்ல செய்யறப்ப எவ்வளவு வேணுமானாலும் வர அந்த பேப்பர் வாங்கிட்டே இருப்பாரு. பெறுபவர் பெற மட்டும் முடியும், மற்றபடி திறந்த மார்க்கெட்டாக இருக்கிறது. இரண்டு பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது நான்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என பார்த்தாதா கணக்கொன்றும் வைப்பதில்லை. அதனால் மிகச்சிறந்த சித்திரத்தை உருவாக்க வேண்டும். மார்க்கெட்டே
திறந்திருக்குங்கிறாரு. சித்திரத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் தானே, நானே எதிர்கால பாக்கியத்தின் சித்திரமாக இருக்கிறேன் என எப்போதும் தன்னை உணருங்கள். இப்படி புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள். சிநேகியாக இருப்பதால் ஒத்துழைப்பவராகவும் இருக்கிறீர்கள். மேலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய காரணத்தினால் தந்தையினுடைய உதவி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கிடைக்கிறது. அதற்காக சில ஆத்மாக்களுக்கு அதிக உதவியும் ஒரு சில ஆத்மாக்களுக்கு குறைந்த உதவியும் கிடைக்கிறது என்பது கிடையாது. தந்தையின் உதவி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒன்றுக்கு கோடி மடங்காகவே கிடைக்கிறது. யாரெல்லாம் ஒத்துழைக்கும் ஆத்மாக்களோ அவர்கள் அனைவருக்கும் தந்தையின் உதவி எப்போதும் கிடைக்கிறது. மேலும் எதுவரை இருக்கிறாரோ அதுவரை கிடைத்து கொண்டே இருக்கும். எப்போது தந்தையின் உதவி இருக்கிறதோ அப்போது அந்த காரியம் முன்னரே நிறைவேறிவிட்டது. அப்படி அனுபவம் செய்கிறீர்கள். மேலும் செய்து கொண்டே இருங்கள். எந்த சிரமமும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பாக்கியத்தை பெற பாக்ய விதாத்தாவே ஆதாரமாக இருக்கிறார். உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பதற்காக, நீங்கள் அடைவதற்காக பாக்ய விதாத்தாவே ஆதாரமாக இருக்கிறார். எங்கே பாக்யம் இருக்குமோ, வரதானம் இருக்குமோ, அங்கே கடினம் என்பதே இருப்பதில்லை. யாருடைய சித்திரம் மிகவும் நன்றாக இருக்குமோ அவர் நிச்சயம் முதல் நம்பரில் வருவார். இந்த உலகத்தில் கூட அப்படித்தானே. அதனால் அனைவரும் முதல் டிவிஷனில் வரக்கூடியவர்கள் தானே. நம்பர் ஒன்னில் ஒருவர் மட்டுமே வருவார். ஆனால் முதல் டிவிஷன் இருக்கிறது. எனவே எதில் வர வேண்டும்? முதல் டிவிஷன் அனைவருக்காகவும் இருக்கிறது. ஏதாவது கொஞ்சம் முயற்சி செய்து முதல் டிவிஷனில் வருவது நல்லது. பாரத்வாசியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, பாப் தாதா அனைவருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் இப்போது ரிசல்ட் இன்னும் அவுட் ஆகவில்லை. சில நேரம் நல்ல நல்ல குழந்தைகள் ரிசல்ட் அவுட் ஆவதற்கு முன்பாகவே அவர்கள் அவுட் ஆகிவிடுகிறார்கள். அப்போது அந்த இடம் கிடைக்கும் தானே. எனவே யாரெல்லாம் பெற விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இப்போது வாய்ப்பு கிடைக்கிறது. பிறகு இப்போது இந்த இடம் தீர்ந்துவிட்டது என்று போர்டை போட்டு விடுவார்கள். அப்போது சீட்டெல்லாம் நிறைந்துவிடும். எனவே நன்றாக பறந்து செல்லுங்கள். ஓடாதீர்கள், ஆனால் பறந்து செல்லுங்கள். ஓடுபவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். பறப்பவர்கள் பறந்து சென்று விடுவார்கள். அதனால் பறந்து கொண்டே இருங்கள். பிறரையும் பறக்க வைத்துக் கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் உயர்ந்த பாக்கியத்தினுடைய உயர்வான சித்திர சுரூபமான மகான் ஆத்மாக்களுக்கும் சதா தன்னை உலகில் ஆதார மூர்த்திகளாக அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சதா தன்னுடைய பிராப்தி சுரூப அனுபவங்கள் மூலமாக பிறருக்கும் பிராப்தி சுரூபத்தை அனுபவம் செய்ய வைக்கும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் சதா தந்தையின் சிநேகம் மற்றும் உதவியின் கோடி மடங்கு அதிகாரத்தை பெறக்கூடிய பூஜைக்குரிய பிராமணனாக இருந்த தேவதையாகும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இதில் பர்சனல் சந்திப்பிற்கு முதல்ல ஒரு கேள்வி வருது. எப்போதும் சகஜ யோகியாக இருப்பதற்கு சகஜ விதி என்ன? பதில், தந்தையே உலகம் என்ற நினைவில் இருங்கள். அப்போது சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் உலகத்தின் மீதே முழு நாளும் புத்தி போகிறது.
எப்போது தந்தையே உலகமாக இருக்கிறாரோ அப்போது புத்தி எங்கு போகும்? உலகத்திற்கே போகும், காட்டிற்கு ஒன்றும் போகாத. எனவே தந்தையே உலகமாகிவிட்டால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். இல்லை என்றால் இங்கிருந்த புத்தியை அகற்ற வேண்டும், அங்கிருந்த புத்தியை அகற்ற வேண்டும், இங்கிருந்தும் அங்கிருந்தும் புத்தியோகத்தை அகற்ற வேண்டும் என முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். சதா தந்தையின் அன்பில் மூழ்கியிருந்தால் அவரை மறக்க முடியாது. அவ்வக்த பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளோட சந்திக்கிறப்ப சொல்லப்பட்ட மகா வாக்கியம். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் உடல் பலவீனமாகலாம், காரியத்தின் சுமை அதிகமாகலாம், எனினும் மனதால் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. உடலின் களைப்பு மனதின் மகிழ்ச்சியால் முடிந்து போகிறது, ஆனால் மனதின் களைப்பு சரீரத்தின் களைப்பையும் கூட அதிகமாக்கி விடுகிறது. மனம் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. எப்போது களைப்பு ஏற்படுகிறதோ அப்போது நொடியில் தந்தையின் வத்தனத்திற்கு வந்து விடுங்கள். ஒருவேளை மனம் சோர்வடையும் பழக்கம் உங்களிடம் இருந்ததென்றால் அப்போது பிராமண வாழ்வில் ஊக்கம் உற்சாகத்தில் எந்த அனுபவம் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படாது. நடந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படாது. முயற்சி செய்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்போது கஷ்டம் உழைப்பினுடைய அனுபவம் ஏற்படுகிறதோ அப்போது களைப்பும் ஏற்படும். எனவே செய்ய வைப்பவர் செய்ய வைக்கிறார், நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். நேரத்திற்கும் சக்திக்கும் தக்கப்படி சேவை செய்து கொண்டே செல்லுங்கள். சேவை ஒருபோதும் நிற்க முடியாது, இன்றில்லை என்றாலும் நாளை நடந்தே தீரும். உண்மையான உள்ளத்தோடு உள்ளத்தின் அன்போடு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறீர்கள். ஆனால் இவ்வளவு காரியம் செய்கிறீர்கள், இவ்வளவு செய்யவில்லை என தந்தை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார். இவ்வளவு செய்தீர்கள், இவ்வளவு செய்யவில்லை என்று தந்தை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டார். சபாஷ் சபாஷ் என்றுதான் சொல்வார். நேரப்படி சக்திக்கு தகுந்தபடி உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கிறீர்கள். ஆனால் உண்மையான உள்ளத்தின் மீது பிரபு திருப்தி அடைகிறார். அதனால் உங்கள் காரியத்தில் ஏதாவது நின்றுவிட்டாலும் பாபா எங்கிருந்தாவது அதை பூர்த்தி செய்து விடுவார். எந்த சேவை எந்த நேரம் நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டே இருக்கும், நிறுத்த முடியாது. ஏதாவது ஒரு ஆத்மாவை டச் செய்து பாப் தாதா தமது குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வைப்பார். இன்றைய வரதானம் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கிருந்து சதா உயரும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தியாகுக. விளக்கம்: ஒரு தந்தையின் மீது வைக்கக்கூடிய அசைக்க முடியாத அன்பாகப்பட்டது சேவை மற்றும் சுய முன்னேற்றம். இதனுடைய வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது. தந்தையை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தென்படக்கூடாது, தெரியக்கூடாது. எண்ணத்திலும் பாபா, சொல்லிலும் பாபா, செயலிலும் பாபா, ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் துணை. அப்படி அன்பில் கலந்த ஆத்மா ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த சிநேகமான வார்த்தையாகப்பட்டது மற்ற ஆத்மாக்களை அன்பில் கட்டி வைக்கிறது. அப்படிப்பட்ட அன்பில் கலந்த ஆத்மாவிற்கு ஒரு பாபா என்ற வார்த்தையே மந்திரத்தில் வேலை செய்கிறது. அவர் ஆன்மீக மந்திரவாதி ஆகிவிடுகிறார். ஸ்லோகன்: யார் உள்நோக்கு முகமாகி லைட் மைட் ரூபத்தில் நிலையாக இருக்கிறாரோ அவரே யோகியாத்மாவார்.
ஓம் சாந்தி.